காரைக்குடி வட்டாரத்துல இந்த மிராசிதார் கந்தசாயம் பிள்ளைக்கு ஒரு பாடி கார்டு கிடைக்கல இல்லையா? யோ சின்ன தம்பி, உண்மையா தேடுறீரா இல்ல போய் சொல்றீரா? ஐயாவிக்கு அப்படி நினைக்கப்படாதுங்க. நானும் தேடாத இடம் இல்ல, பார்க்காத ஆள் இல்ல. ஐயாவுக்கு காட்பாடிக்கு ஒரு ஆளு வேணும்னு கேட்டா போதும், அத்தனை பேரும் ஐயோன்னு கால விழுந்து கும்பிடுவாங்க. எதுக்காக கும்பிடானுங்களா அது எனக்கு தெரியாது. அது மட்டுமா, நம்ம ஊருக்குள்ள இருந்த வத்தாது பசங்க அத்தனை பேரும் கையில் இருந்த தாயத்தை கழட்டி விட்டு எரிஞ்சிட்டு சன்னியாசியா போயிட்டாங்க. எதுக்காக போனாங்களோ, இப்ப எங்க இருக்காங்களோ. அவங்க போனதுக்கு ஏன் நீர் அழுது? பின்ன உங்க வாட்டுக்கு வீட்டுக்குள்ள காட்டு போன மாதிரி பணத்தை எண்ணிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு உலக அனுபவம் தெரியாம நான் கேட்கறேன். இல்ல தெரியாம கேட்கறேன். என் அனுபவம் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? வாய் சின்ன தம்பி. ஐயா, சின்ன வயசுல இருந்து என்ன தூக்கி வளர்த்தேங்கிற ஒரே காரணத்துக்காக நான் பொறுத்துக்கிட்டு போறேன். நீ எது சொன்னாலும் இல்லைன்னா உன் வாய் வயிறெல்லாம் கிழிச்சு வைக்கல வச்சு தச்சு அப்படியே உருட்டி விட்டுருப்ப. உருட்டியா? வேற ஒண்ணும் இல்லைங்க, நீங்க வாயாலே சொல்லுவீங்களே தவிர கையாலே செய்ய மாட்டீங்க எனக்கு தெரியும். யோ, உனக்கு அவ்வளவு இடம் கொடுத்து போச்சு. ஐயா, உன்னை நான் இங்க எப்படியா வச்சிருக்கேன்? வேலைக்காரனா வச்சிருக்கேன். அது மாத்திரமா? என் ஆஸ்தி எல்லாம் அவங்ககிட்ட ஒப்படைச்சு என் அந்தரங்க கணக்கு பிள்ளையா வச்சிருக்கல? எந்த முதலாளியா ஒரு வேலைக்காரன கணக்கு பிள்ளையா வச்சிருக்கான்? இல்ல நானும் தெரியாம கேட்கறேன். எந்த முதலாளி வந்து கணக்கு பிள்ளை வந்து வேலைக்காரனை வச்சிருக்க கைய மடக்குறதுக்கு? ஓஹோ, மேல போயிட்டீரா? கண்ணி, ஏன் இப்படி கலங்குகிறாய்? ஒன்றுபட்ட நம் இருவரையும் உலகம் பிரித்து விடும் என்றா? நம்முடைய காதலை தடை செய்ய கடவுளால் கூட முடியாது. ஆனா இந்த கந்தசாமியால முடியும்டா. என்ன தைரியம் டி உனக்கு? வேலைக்காரியா இருந்துகிட்டு ஊடால நீ எந்த வேலையை மாச்சுகிற? இரு, ஒன்னு சொல்றேன், மோத்த காட்டுல இல்ல முதுகுல சுடட்டுமா? சுடாதீங்க ஏசமா, சுடாதீங்க. பேசாத, நீ ஏதாவது பேசின முதல்ல உன்ன சுட்டுருவேன். விலகுன்றா? இவ்வளவு நேரம் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், திரும்ப மாட்டேன். திரும்ப வேண்டாம், அப்படியே உன்னை தீர்த்து கட்டி போறேன்.